வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு புத்துணர்ச்சி கொடுக்கக்கூடிய ஒரு தேநீர். புதினாவை வச்சு ஒரு ஃப்ரெஷ்ஷான தேநீர் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். வாங்க. தேவையான பொருட்கள்: வெல்லம், எலுமிச்சை பழம், ஏலக்காய், கிராம்பு, பட்டை, புதினா, மிளகு, தண்ணீர். ஃபர்ஸ்ட் ஒரு கை நிறைய புதினா எடுத்து நல்லா இடிச்சுக்கோங்க. அடுத்தபடியா ஒரு ஏலக்காய், கொஞ்சம் கிராம்பு, கொஞ்சம் பட்டை போட்டு நல்லா இடிச்சுக்கோங்க. இப்போ ஒரு பாத்திரத்துல தண்ணி எடுத்து இடிச்சு வச்சிருக்க பொருளை சேர்த்துக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. அப்பதான் அந்த புதினாவோட சாறு நல்லா இறங்கும். 10 நிமிஷம் நல்லா கொதிச்சு வந்த பிறகு கொஞ்சம் வெல்லம் சேர்த்துக்கோங்க. கடைசியா உங்க காரத்துக்கு ஏத்த மாதிரி மிளகு சேர்த்து நல்லா இடிச்சுக்கோங்க. இப்போ இடிச்சு வச்சிருக்க மிளக கொதிக்கிற தண்ணியில சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு 5-10 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. இப்ப ஸ்டெய்னர் வச்சு வடிகட்டி எடுத்துக்கோங்க. கடைசியா உங்களுக்கு தேவைப்பட்ட ஒரு 1/2 எலுமிச்சம்பழம் பிழிஞ்சு விட்டுக்கோங்க. இதோ ஒரு சூடான புத்துணர்ச்சி கொடுக்கக்கூடிய ஒரு புதினா தேநீர் தயார். நீங்களும் இந்த புத்துணர்ச்சி கொடுக்கக்கூடிய தேநீரை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த ரெசிபியில் சந்திக்கலாம் மக்களே. அது வரைக்கும் நல்லா சாப்பிடுங்க, சந்தோஷமா இருங்க. நன்றி.